ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த மொபைலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி லான்ச் ஆயிருக்க Xiaomi 13 ப்ரோ 5G அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12GB ரேம், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தா அப்படின்னா 70,000 ரூபாய்க்கு அமேசானில் வந்து சேலிங் போயிட்டுருக்கு. இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து கேமராவுக்கு வந்து லைக்கா அவங்களோட கம்பெனியோட டைப் வச்சு கேமராவில் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இமேஜஸ் கேமராஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. இந்த மொபைலில் வேறு என்னென்ன ஸ்பெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ்லேயும், அதுபோக பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து 3D பயோ செராமிக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதுபோக இதில் வந்து ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 3D கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருக்கு. பார்க்க நல்லா லுக்காகவே இருக்குது. இதோட ஓவரால் திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8.38 mm திக்னஸும், வெயிட் வந்து ஓவராலாக 230 gram வெயிட்டும் இருக்குது. அடுத்தபடியாக டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டாப் நாச் அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.73 inches 2K ரெசல்யூஷனில் வந்து அமலா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டடையும் 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 1900Hz பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம அவுட்டோரில் எங்கே யூஸ் பண்ணாலும் நல்லா பிரைட்டாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் 1 billion அதிகமான கலர் எமிட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து 4 nanometer பில் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதே டயத்தில் இதோட பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லோ பவரில் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதுபோக இதில் வந்து 37% வந்து CPU பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் பவர் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 47% தான் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி GPU பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 42% வந்து இம்ப்ரூவ் பண்ணும். GPU பவர் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 49% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 13 OS MIUI 14 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 12GB ரேம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. கேமராஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கேமராக்குன்னே அதிக ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த லைக்கா கம்பெனியோட டைப் வச்சு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புது புது ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3x செட்டப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா வந்து 50MP ஒரு ப்ரைமரி கேமரா. இதோட சென்சார் மட்டுமே வந்து 1 inches வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சோனியோட IMX989 அப்படிங்கிற சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலிபோட்டல் லென்ஸ் கேமரா. இதில் வந்து 50MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் வந்து 75mm ஃப்ளோட்டிங் டெலிபோட்டல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஒயர்ட் ஆங்கிள்கான ஒரு 50MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் 115 degrees வரைக்கும் கவர் பண்ண முடியும். இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த பேக் கேமராவை யூஸ் பண்ணி நாம் வந்து 8K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அது போக வந்து இதில் வந்து நைட் மோட், அப்புறம் டிஜிட்டல் ஜூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 70x வரைக்கும் நம்ம வந்து இமேஜ் ஜூம் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ப்ரோ மோட் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சொல்லிகிட்டே போகலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 13MP ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை, செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து 1080px வந்து HD வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4820mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 120W Xiaomi-யோட ஹைப்பர் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 19 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100% வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோக இதில் வந்து 50W வயர்லெஸ் டர்போ சார்ஜிங்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க.
அது போக இதில் வந்து 10 வாட்ஸுக்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வயர்லெஸ் டிவைஸ் ஏதாவது வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங்கில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக இவங்க வந்து ஓனாக டெவலப் பண்ண பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிப் செட் ஒன்று வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னா, இது வந்து பேட்டரியோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி வந்து பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மொபைலை கூல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேப்ரோ சாம்பர் கூலிங் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து மொபைல் கேமிங் விளாட்றப்பவும் சரி, வேறு ஏதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம வந்து அதிக நேரம் இந்த மொபைலை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஹீட் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டியூல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நல்லா லவுடாகவே சவுண்ட் வந்து இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, இதில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5.3 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இதில் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது, இன்ஃப்ராரெட் ப்ரோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி டைப் சி 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து அண்டர் டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 2 கலர் வேரியண்ட் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. செராமிக் ஒயிட் அப்புறம் செராமிக் பிளாக் அப்படிங்கிற 2 கலர் வேரியண்ட் வந்து இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் வந்து IP68 ரேட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் அப்புறம் டஸ்ட் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது. ஓவராலாக இந்த மொபைலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 70,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த்தான மொபைல் தான். அதுபோக இந்த மொபைலில் வந்து இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்புறம் கிரெடிட் கார்டு ஆஃபர் அப்புறம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் ஓவராலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னா வந்து 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் எனக்கு தெரிஞ்ச பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 GB RAM, 12 GB RAM, அதுபோக 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு, 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியண்ட் வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியண்ட்டு 12 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து யூரோப் கண்ட்ரியில் உள்ள ப்ரைஸ் ரேஞ்சை இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதே மாடல் மொபைல் வந்து கிட்டத்தட்ட 1 lakh அபோவ் வந்து வருது. இந்தியாவில் வந்து வாங்குறப்போ நீங்கள் வந்து 70,000 வாங்கிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணலாம். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். வேறு யாராவது பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.